வணக்கம், வெல்கம் டு பிரமிட் செக்யூரிட்டிஸ். மார்க்கெட் வந்து நல்லா பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. நான் தெரிஞ்சு பயப்பட தேவையில்லைன்னு தோணுது எனக்கு. பட் ஆனால் நம்ம பயப்படுறது நம்ம இயல்பு. ஜனவரி ரிசல்ட் மந்த் பயப்பட தேவையில்லை, ஜனவரி ரிசல்ட் மந்த் பயப்பட தேவையில்லை. ரிசல்ட் மந்த் ஜெனரலாக மார்க்கெட் நல்லா இருக்கும், நல்லா இல்லைன்னா அடுத்த 2 மாதம் அவுட். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 19 அட்வான்சஸ், 31 டிக்ளைன்ஸ். வால்யூம் பார்க்கலாம் இன்னைக்கு. வால்யூம் வந்து 43,000 க்ளோஸ், வால்யூம் கம்மி தான். இன்னைக்கு யார் கெய்னர்னு பார்க்கலாம். இன்னைக்கு மைக்ரோ கேப் 0.6%, மிட் கேப் 0.3%. காலை மிட் கேப், அப்புறம் ஸ்மால் கேப்போட காலை வீக்காக இருந்தது. அப்புறம் நிஃப்டி வந்து 0.05%, அப்போ 0.02 ஸ்மால் கேப். ஸோ நத்திங் டு வரி. இண்டே செக்டரில் பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. இது இண்டிகேட்டர்ஸ் அட் கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், ஆட்டோ, இவங்கெல்லாம் மேலே போயிருக்காங்க. வீக்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா என்னன்னு தெரியல. ரொம்ப ஐடி வீக்காக தான் இருக்குது. பட் ஐடி அடுத்த வருஷம் நல்லா இருக்கும்ன்ற ஒரு, ஏன்னா லாஸ்ட் இயர் வாஷ் அவுட், ஃபுல் இயர் சாரி இந்த ஃபுல் இயர் வாஷ் அவுட். ஜென்ரலி ஐடி மாதிரி ஒரு செக்டர் வந்து 1 இயர் தான் வாஷ் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குது, அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அப்படின்னா ஃபுல் இயரை ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க, மீன் வாங்கினதெல்லாம் வச்சு. ஸோ 2.85 டைட்டன் அப், எம்என்எம் 1.6, பவர் கிரேட் 1.5, 1.2. ஓகே, டாப் லூசரில் பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், பஜாஜ் ஃபின்சர்வ், ஆக்சிஸ் பேங்க். ஸோ வால்யூமில் பார்த்தா ஒன்றும் பெரிய மொமெண்டமில் வரல, மீன்லாம் 10% வரும், அதில் ஒன்றுமே இல்லை. 4% மகா பேங்க் எல்லாம் மைனஸ் தான் இருக்குது. ஐஓபி எஸ் பேங்க் ஃப்ளாட்டாக இருக்குது, நோ இன்க்ரீஸ், நோ ப்ளஸ், நோ மைனஸ். எஸ் பேங்க் இதுல என்ன இருக்கு, வால்யூம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுல வந்து ரிலையன்ஸ் பிளாட் மைனஸ், மைனஸ்ல இருக்கு. வேற லார்ஜ் கேப் ஐசிஐசிஐ பேங்க் பாயிண்ட் பிளாட்டா மைனஸ், பிளாட்டா மைனஸ், பிஎன்பி பிளஸ், ஆர்சிஎஃப் 13%. டைட்டன் கால்ல பாத்துறோம், ஆர்சிஎஃப் ராஷ்டிரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். அப்பா பயங்கரமா இருக்கு வால்யூம், செம வால்யூம் அது. ஸோ இங்கே வால்யூம் போட்டான், இந்த வால்யூம் பாருங்க, இந்த வால்யூம் போட்டான், இந்த லோ இங்கே ஆல்மோஸ்ட் லோ கிட்ட வந்து இங்கே டேக் ஆஃப் ஆகிட்டான். ஸோ இப்போ இது வந்து இது கன்ஃபர்மேஷன் தான் இந்த வால்யூமோ. ஸோ இல்லை ஆர்சிஎஃப் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங், பட் பேலன்ஸ் ஷீட் பார்த்துக்கோங்க. ஸோ ரிலையன்ஸ் எப்படி, ரிலையன்ஸ் பார்க்கலாம். ரிலையன்ஸ் சார்ட்டில் நான் பார்க்குறது ரிலையன்ஸ் சார், டெய்லி சார்ட்டில் எங்கே சைட்வைஸ். ஓகே, இட்ஸ் இட்ஸ் குட் சார்ட், ரிலையன்ஸ் நல்லா தான் இருக்கு. வேற என்ன பார்த்துமே, மைனஸில் இருந்தாலும் ஓப்பன் ப்ரைஸ் மேலே க்ளோஸ் ஆகிருந்தாலும் பயப்பட தேவையில்ல. ரிலையன்ஸ் ஐசிஐசிஐ பேங்க் பார்க்கலாம். ஸோ ரிலையன்ஸ் மைனஸில் இருக்கு, ஆனால் ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்கு, அதனால பயப்பட தேவையில்லை. மைனஸில் பற்றி பார்க்க கேண்டில் போகணும், கேண்டில் வந்து கீழே ஓப்பன் பண்ணும்போது கேண்டில் கிரே வந்து இந்த மாதிரி தான், இதுவும் நல்லது தான். நத்திங் டு வரி, ராலியாக இருக்குது 870 ராலியாக இருக்குது 819 வரைக்கும். நத்திங் டு வரி, எவ்ரி திங் லுக்ஸ் குட். நெக்ஸ்ட் மந்த் ஒரு அமேசிங். இது நிஃப்டி நிஃப்டி 30 மினிட் சார்ட்டு, இங்கே இங்கே போயிட்டு திருப்பி இங்கே வந்து நின்றுச்சு. ஓப்பன் ப்ரைஸ் கிட்டே ஓப்பன் ப்ரைஸ் 18,083 நினைக்கிறேன். அது மாமா 120 க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டியும் நார்மலாக தான் இருக்குது, ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கு. ஃபுல் பார்ட்டிசிபேஷன் வரல, ஃபுல் மக்கள் உள்ள ஜோதியில் ஐக்கியமாகலை, முக்கியமான ஆளுங்க ஜோதியில் ஐக்கியமாயிட்டுருக்காங்க. பட் இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே தான் போக போகுது, ப்ராபபிலிட்டி இஸ் வெரி ஹை. நத்திங் டு வரி, யூ ஹாவ் டு கீப் ஃபோக்கஸிங் ஆன் குவாலிட்டி ஸ்டாக்ஸ் அண்ட் கீப் அக்யூமுலேட்டிங். லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங், நத்திங் டு வரி மாதிரி தான் தெரியுது. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் ப்ரீமியம் 100 பாயிண்ட் ப்ரீமியமில் இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் ப்ரீமியம், நாளைக்கு தேர்ஸ்டே வந்து நோ ட்ரேடிங் டே. இஃப் யூ ஆர் ட்ரேடர் டோன்ட் ட்ரேட், எஸ்பெஷலி எஃப் அண்ட் ஓ. இட் நாட் ட்ரேட் இஸ் டேஞ்சரஸ் டே டு ட்ரேட். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே.